வடமாகாண சபையின் அறுபத்தி ஏழாவது அமர்வு இன்று அவைத்தலைவர் சி கே சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இன்றைய சபை ஆரம்பத்திலேயே தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் வடமாகாண சபை சார்பிலும் வடமாகாண மக்கள் சார்பிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முதலமைச்சரின் உரை தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட அத்துடன் வடமாகாண சபையின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளதுடன் முழுநாள் சபை அமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினால் தமிழக முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது சென்னை அப்பலோ வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு உயிரிழந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை ராஜாஜி அரங்கில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதாவின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது